Hi friends, hello everyone. Now, how 2 Sundar C, Tambi Ramaya, Matur Padala and Chiranga, Padata online and all. Number Chennai on the THALAINAGARAM on the moon, very very roading. You put Uru Agranga, end the Yara report of the moon, very Uru Agranga. Adigapram. நம்ம ஹீரோ எப்படி அதில் வந்து நுழைஞ்சி வராரு, எப்படின்னா ஒவ்வொருத்தன் பண்ணுறதப்ப ஒவ்வொருத்த மேலே போட்டு ரோலிங் பண்ணி ஹீரோ மேலே எல்லாமே ரோலிங் ஆகுது. அவர் ஹீரோ வந்து ஏற்கனவே பழையடான அவர் தலைநகரத்தில் வந்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு ஒரு தனி ஒரு எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து வார்டு நார்மலாக போயிட்டே இருக்காரு. எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டுக்காமலாம் போயிட்டே இருக்கிற டைம் வந்து அவர் கூட இருக்கிற தம்பிராமரை தூக்கிடுறாங்க. ஏன்னா அவர் ஏறின ஒரு இவங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிற டைமு ஒரு நடிகையுடைய இது ப்ராப்பர்ட்டி ஒன்று இது பண்ணுறது மேட்டர் மாதிரி சில விஷயங்கள் காமெடியாக பேசிட்டு வந்துடுறாரு. அந்த நடிகை வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே வந்து அந்த நடிகை வந்து ஒரு 4-5 பசங்க வந்து கும்பலாக நம்ம தலைக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. ஒரு ஏற்கனவே அந்த பொண்ணு மேலே ரொம்ப இதுவாக இருக்காரு. அவர் கிஃப்டாக கொடுக்கலான்ட்டு அப்படின்ட்டு அந்த பொண்ணை கொத்தா அடிச்சு தூக்கின்னு வந்துடுறாங்க. அது அந்த பொண்ணை என்ன பண்ணுறாரு, வம்சின்ற ஒரு பெரிய டான் ஒரு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை வந்து இது பண்ணி ரேப் பண்ணி இது பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுடைய இன்னும் மொத்தம் 3 பேர்னு சொல்கிறவங்களும் இன்னொருத்தான் அந்த பொண்ணு வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணியிருப்பான். அவன் பொண்ணு யாருன்ட்டு யோசிக்கிற டைம் இவன் தான் என்ன மிரட்டினான்ட்டு யாரு தம்பிராமையை தான் மிரட்டினான்ட்டு ஒரு இவன் மேலே கான்செப்ட் போய் இவனை கடத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுடைய கான்செப்ட் உண்டாகுது. இவங்களுக்குள்ளே இது மாதிரி பெரும் பிரச்சனை. இன்னொருத்தர்னா மொத்தம் மூணு கேங்ஸ்ல வந்து அவர் என்ன பண்ணுற பழைய இதுவாக இருப்பார். அவர் என்ன பண்ணுறாரு, தலைநகரம் நம்ம ஹீரோ வந்து போட்டு தள்ளலான்ட்டு அவர் ஏற்கனவே சம வரியில் இருக்காரு. மொத்தமாக 3 சூழ்ந்து வந்து ஹீரோ மேலே கான்செப்ட் ஆகுது. இதில் வந்து என்ன படம்னா, இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ தெரியல, படம் பார்க்குறது சொல்லும் அப்படி தான் இருக்குது. கான்செப்டே இல்லாமல் அப்படியே ஒரு சுற்றி படம் வந்து அப்படியே நம்மளை இருட்டாகி கொண்டு வர்றாரு. அது தெளிவாக உண்டாகணும்னு யோசிச்சாரா இல்லையான்னு தெரியல. நம்மளை அப்படியே ஒரு சூழ்ந்து போயிட்டு உட்கார வைக்கிறாரு. ஆனால் ஒரு உட்கார வச்சு நம்மளுக்கு ஏதோ பைத்தியகாரமாக ஆகி கொடுக்குற மாதிரி தான் இந்த படம் வந்து கதை வந்து. ஆனால் இன்னும் ஒரு விஷயம்னா ஒவ்வொரு ஃபைட்டும் வந்து தெருக்கி விடுது. நம்ம துட்டி ஜெயா படத்தில் சிம்பு வர மாதிரி ஒரு கரு ட்ரெஸ் போட்டுக்கின்னு பைஜாம் போட்டுன்னு அப்படியே சுற்றி ரவுண்ட் வச்சுங்கன்னு ஹீரோ வந்து அவ்வளோ சுந்தர் சிங் வந்து அவ்வளோ மிரட்டி விடுறாரு. ஒவ்வொரு ஃபைட்டும் நம்ம என்ன சொல்கிறது பயங்கரமாக இருக்குது. இந்த படத்தை பார்க்கணும்னா ஃபைட்டு இதுதான், வேற ஒன்றும் இல்லை அந்த படத்தில் வந்து. அதுக்கப்புறம் வந்து கான்செப்ட் வந்து காமெடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கண்டிப்பாக சிப்ரான் வந்து அவர் இந்த படத்தை கொஞ்சம் ஸ்கோர் பண்ணணுக்கோசம் ஏதோ ஒன்று அவர் பாட்டு அடிச்சு படம் பூரா அடிச்சு தள்ளிக்கிட்டே போயிட்டே இருக்கார். அவர் வந்து லாஸ்ட் வரைக்கும் சாங்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து டைரக்ஷன் v.z துரை அவருடைய டைரக்ஷன் நம்ம வந்து நிறைய படம் பார்த்துருக்கோம். முகவரி இதெல்லாம் இந்த தொட்டிச்சாலையெல்லாம் எப்படி எடுத்துருப்பார், ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி சாங்ஸ்லாம் அதெல்லாம் கொஞ்சம் செமையாக இருக்கும் பார்க்குறது. இந்த படத்தில் வந்து சாங்ஸும் இல்லை, ஒரு காமெடியும் இல்லை, ஒரு ரொமான்டிக் சீனும் இல்லை. ரொமான்டிக் சீனுன்னு வச்சா கூட அந்த ஹீரோயினுடைய கேரக்டர் நினச்சா அது ரொமான்டிக் சீனுன்னு நம்மளுக்கு மைண்டில் எட்ட மாட்டேங்குது. அந்த அது மாதிரி கேரக்டர் ஆகி போச்சு அவங்க தான். அதுக்கப்புறம் தம்பி ராமையாவுடைய இது ஒரு யதார்த்தமான பேச்செலாம் வந்து கொஞ்சம் கூட ஏதோ ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இது வேறு செகண்ட் பார்ட் வேறு கொடுத்துருக்காங்க வாங்க. அது எப்படி சொல்கிறதுன்னா, இன்னும் இப்போ 3 பேரையும் போட்டு தள்ளவங்க கேங் இருந்தாங்க பாருங்க, கூட கையை அண்ணா கையிருக்கலாம். இப்போ அதுங்களாம் சத்தியம் பண்ணி ரைட்டை போட்டு தள்ளுற மாதிரி லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் வச்சு அப்படின்னு அது மாதிரி வச்சு தான் முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலான்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு அடிக்கலாம் ஒரு ரத்தம் காயம் ரணகாயம் ஒத்து கத்தி குத்து கித்தி குத்துன்னு அப்படி இது மாதிரி படம் ஒன்றா கண்டிப்பாக பாருங்கள். அந்தளவுக்கு தான் படம் இருக்குது. ஒரு கொஞ்சம் நம்மளுக்கு மைண்டு கொஞ்சம் அப்படியே இருட்டிங்காக ஆகி போகுது. கண்டிப்பாக பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ஃபைட்டு இது மாதிரி கொசம் பார்க்கலாம். இது எப்படி யூஎஸ் சர்டிஃபிகேட் எப்படி கொடுத்தாங்கன்னே தெரில. அங்கங்கே கிளாமர் வந்து ரெண்டு மூணு சீனில் நிறைய சீனே கிளாமர்லாம் வந்து ரொம்ப பச்சையாக காட்டுறாங்க. ஆனால்
எப்படி யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. ரொம்ப அதுவும் ரத்த காயம் ரணகாயமோ ஒரு மரட்டலாகவே அப்படியே ஓடுது. எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. பாருங்கள், ஒன் டைம் போகலாம் ஒன் டைம் போகலாம், லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் எப்போரா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைட்டு போட்டு அடிச்சு நாஸ்தி பண்ணுறாங்களான்னு பார்த்தான். ஏதோ பரவாயில்ல, ஒரே த்ரெட்டு கத்தியது அப்படியே தமாலு போய் இது தலை அப்படியே படத்தை ஸ்கோர் பண்ணி முடிச்சிடறாங்க. இன்னும் ஃபைட் வச்சுருந்தா ரொம்ப நம்மளுக்கு இன்னும் வெறித்தனமாகிட்டு இருக்க முடியுது. பெஸ்ட்டுன்னு பார்த்தா கிளைமேக்ஸ் சூப்பர், ஓகே பார்க்கலாம், ஒன் டைம் வச்சுக்கலாம், சுந்தரிக்கு சுந்தர்சி கோசம் பார்க்கலாம், ஓகே பாருங்கள் எப்படி இருக்கு. எல்லோருக்கும் குட் மார்னிங், வாழ்த்துக்கள்.